தலைப்புச் செய்திகள் நாற்பத்தோராவது கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் காணொலி காட்சி மூலம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது இருசக்கர வாகனங்கள் மீதான வரி குறைப்புக்கு வாய்ப்பு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் வல்லரசு நாடுகளை விட இந்தியா சிறப்பாக செயல்பட்டுள்ளது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நித்தி ஆயோக்கின் ஏற்றுமதி தரக்குறியீடு பட்டியலில் தமிழகத்திற்கு மூன்றாவது இடம் நீட் தேர்வு எழுந்து வரும் மாணவர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு மாணவர் சேர்க்கைக்கு பின் ஒன்று மற்றும் பதினோராம் வகுப்புகளுக்கு கல்வி தொலைக்காட்சியில் பாடங்கள் தொடங்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வை ரத்து செய்யும் வகையில் அவசர சட்டத்தை பிறப்பிக்குமாறு மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தனுக்கு மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கடிதம் கொரோனா தொற்றிலிருந்து கிரிக்கெட் வீரர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்திய கிரிக்கெட் அணித் தலைவர் விராட் கோலி வேண்டுகோள் மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை மத்திய அரசு கட்டாயம் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் காந்தி வலியுறுத்தியுள்ளார் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சியினர் ஆளும் மாநில முதலமைச்சர்களுடன் நேற்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்திய அவர் மாநில அரசுகள் தற்போது சந்தித்துள்ள வருவாய் இழப்பு குறித்து அனைத்து முதலமைச்சர்களும் பிரதமரிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்று தெரிவித்தாா் நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகள் குறித்து பேசிய அவர் மாணவர்களின் நலனை சிந்தித்து மத்திய அரசு இந்த விவகாரத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்று கூறினார் கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளில் உலகின் வல்லரசு நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்தியா சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தில் பல்வேறு மருத்துவ சேவை நலத்திட்டங்களை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேற்று தொடங்கி வைத்தார் அம்மாநிலத்தில் பாரத்பூர் மற்றும் பில்வாரா பகுதிகளில் முற்றிலும் மத்திய அரசின் நிதியுதவியால் கட்டப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளை அமைச்சர் மெய்நிகர் வாயிலாக நேற்று தொடங்கி வைத்தார் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்தாறு புள்ளி மூன்று பூஜ்ஜியமாக உயர்ந்துள்ளதை சுட்டிக்காட்டினார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த ராஜஸ்தான் மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அமைச்சர் பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமது மாநிலத்தில் உயிரிழப்பு விகிதம் குறைவு என்றும் கூறினார் உதய்பூர் பிகானேர் மற்றும் கோட்டா ஆகிய இடங்களில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பல்நோக்கு வளாகங்களையும் அமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார் பிரதமரின் தேசிய பால் புரஸ்கார் விருதுகளுக்கான விண்ணப்பங்களை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வரவேற்றுள்ளது நாட்டில் உள்ள குழந்தைகள் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் சிறந்த செயல்பாடுகள் மற்றும் சேவைகளை கௌரவிப்பதற்காக பிரதமரின் தேசிய பால் புரஸ்கார் விருதுகள் உருவாக்கப்பட்டன இந்த விருதுகள் பால் சக்தி புரஸ்கார் பால் கல்யாண் புரஸ்கார் என இரு பிரிவுகளில் வழங்கப்படுகிறது ஆண்டுதோறும் குடியரசு தினத்திற்கு முந்தைய வாரத்தில் இந்த விருதுகளை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் வழங்குவார் இந்த விருது பெறுபவர்கள் தில்லியில் நடைபெறும் குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்பர் புதுமை கல்வி விளையாட்டு கலை மற்றும் பண்பாடு சமூக சேவை மற்றும் வீரதீர செயல்களில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு பால் சக்தி புரஸ்கார் விருதுகள் வழங்கப்படுகின்றன தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் சேவைகளை அங்கீகரிப்பதற்காக பால் கல்யாண் புரஸ்கார் விருதுகள் வழங்கப்படுகிறது அடுத்த ஆண்டு வழங்கப்படும் இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்க குழந்தைகள் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களிடம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை நிறுவனத்தின் ஏழு புதிய வட்டாரங்களை மத்திய கலாச்சாரத்துறை அறிவித்துள்ளது மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் வீடியோ மூலம் வெளியிட்டுள்ள தகவலில் மத்திய பிரதேசம் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் கர்நாடகா மேற்குவங்கம் மற்றும் குஜராத்தில் புதிய வட்டாரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திருச்சி ராஜ்கஞ்ச் ராஜ்கோட் ஜபல்பூர் ஜான்சி மற்றும் மீரட் ஆகிய இடங்கள் புதிய வட்டாரப் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஆயிரக்கணக்கான கோவில்கள் மற்றும் நினைவிடங்கள் இருப்பதால் சென்னையுடன் சேர்த்து திருச்சியும் புதிய வட்டாரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வட்டாரங்கள் உள்ளதாக அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் தெரிவித்துள்ளார் நித்தி ஆயோக்கின் ஏற்றுமதி தர குறியீட்டு பட்டியலில் தமிழகம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது நாட்டில் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களின் பட்டியலை ஆண்டுதோறும் நிதி ஆயோக் வெளியிட்டு வருகிறது இதில் முதல் ஆறு இடங்களை கடலோர மாநிலங்கள் பிடித்துள்ளன முதலிடத்தில் குஜராத்தும் இரண்டாவது இடத்தில் மகாராஷ்டிராவும் மூன்றாவது இடத்தில் தமிழகமும் இடம் பிடித்துள்ளன துறைமுகங்களை கொண்ட இந்த மாநிலங்கள் ஏற்றுமதியாளர்களுக்காக வழங்கும் சலுகைகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளால் பட்டியலில் முன்னிலையில் உள்ளன இந்நிலையில் பட்டியலை வெளியிட்டு பேசிய நிதி ஆயோக் தலைவர் ராஜீவ்குமார் தற்சார்பு இந்தியா திட்டத்தின்படி ஏற்றுமதியை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தாா் எதிர்வரும் ஆண்டுகளில் ஏற்றுமதி இரண்டு மடங்காக அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் கொரோனா தொற்றுக்கு இடையில் நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகள் நடத்தும்போது மாணவர்களின் பாதுகாப்பிற்கு அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது நீட் தேர்வுக்கான சீட்டுகள் நேற்று வெளியிடப்பட்ட முதல் ஐந்து மணி நேரத்தில் ஆறு புள்ளி எட்டு நான்கு லட்சம் மாணவர்கள் தங்கள் சீட்டுகளை பதிவிறக்கம் செய்தனா் திட்டமிட்டபடி செப்டம்பர் மாதத்தில் ஜேஇஇ முதன்மை தேர்வும் நீட் பொதுத்தேர்வும் நடைபெறும் என்று தேசிய தேர்வு மையமான என் தெரிவித்துள்ளது இந்த தேர்வுகளை நடத்துவதற்காக கூடுதலாக தேர்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது கொரோனா தொற்று காரணமாக சமூக இடைவெளி விதிமுறைகளை கடைபிடிக்கும் பொருட்டு நாடு முழுவதும் தேர்வு மையங்கள் ஜேஇஇ முதன்மை தேர்வுக்கு ஐநூற்று எழுபதிலிருந்து அறுநூற்று அறுபதாகவும் நீட் பொதுத் தேர்வுக்கு இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தாறிலிருந்து மூவாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மூன்றாக அதிகரிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை ஜேஇஇ முதன்மை தேர்வும் நீட் மருத்துவ பொதுத்தேர்வு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதியும் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மாணவர்கள் ஜேஇஇ முதன்மை தேர்வு எழுதவும் சுமார் பதினான்கு லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதவும் பதிவு செய்திருந்தனர் சமூக இடைவெளியை பின்பற்றும் வகையில் குறைவான அளவில் ஒவ்வொரு அமர்விலும் மாணவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் தேர்வு மையங்களுக்கு உள்ளே போதுமான அளவு இடைவெளியை கடைபிடிக்க இருக்கைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் மாணவர்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்க நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் மாணவர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என தேசிய தேர்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தேர்வு எழுதும் மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் மையங்களில் வழங்கப்படும் மாணவர்கள் தேர்வு மையங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் சென்றடைய மாவட்டங்களுக்கு இடையே தேவையான போக்குவரத்து வசதிகள் செய்து தருமாறு தேசிய தேர்வு மையம் மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதியுள்ளது இந்நிலையில் நீட் தேர்வு கூட அனுமதி சீட்டு இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டன மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சிவசேனா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் யாதவ் தனது ராஜினாமா கடிதத்தை மாநில முதல்வர் உத்தவ் தாக்கரேக்கு அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தில் தமது பர்பானி தொகுதியைச் சேர்ந்த கட்சி தொண்டர்களுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை என்றும் அதனால் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான தமக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் பர்வானி மாவட்டத்தில் ஜிந்தூர் வேளாண் சந்தை குழுவின் நிர்வாகி பதவிக்கு தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்பட்டது தமக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வேளாண் அமைச்சக மற்றும் விவசாயிகள் நலன் ஆலோசனைக் குழுவில் தாம் உறுப்பினராக இருந்தும் தன்னிடம் ஆலோசிக்காமல் இந்த விஷயத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஒடிசாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட ஏழை குடும்பங்களுக்கு இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு நிதி திட்டத்திற்கு மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ஒப்புதல் அளித்துள்ளார் கொரோனா தொற்று நிலவரம் குறித்து மாநிலத்தின் மூத்த அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஒடிசா முதல்வர் காணொலி காட்சி மூலம் நேற்று ஆய்வு கூட்டம் நடத்தினார் அதன்பின் ஒடிசா அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட ஏழை குடும்பங்களுக்கு உதவும் வகையில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு நிதியுதவி திட்டத்திற்கு முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ஒப்புதல் அளித்ததாகவும் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்த அவர் வலியுறுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிதியுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் சுய குழுவினர் தங்கள் தொழில்களை புதுப்பித்துக் கொள்ள முடியும் எனவும் இந்த நிதியுதவி திட்டம் கிராமங்களில் உள்ள குறு மற்றும் சிறு தொழில்களை மேம்படுத்த உதவும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் கொரோனாவிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை விகிதம் எழுபத்தாறு புள்ளி மூன்று பூஜ்யம் சதவீதமாக உயர்ந்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று மூன்றாயிரத்து நூற்று எழுபத்து மூன்று பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனா் நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுபத்தேழாயிரத்து நூற்று ஐம்பத்தோரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து மொத்த பாதிப்பு எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து நானூற்று எழுபத்தைந்தாக அதிகரித்துள்ளது இருபத்தி நான்கு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தெட்டு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் இதுவரையில் ஐம்பத்தொன்பதாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஏழு லட்சத்து ஏழாயிரத்து இருநூற்று அறுபத்தேழு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து ஆறாயிரத்து இருநூற்று முப்பத்தொன்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஐந்து லட்சத்து பதினான்காயிரத்து எழுநூற்று தொன்னூறு பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் பதினான்காயிரத்து அறுநூற்று நாற்பத்தோரு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எழுபத்தோராயிரத்து இருநூற்று முப்பத்தாறு பேர் குணமடைந்துள்ள நிலையில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ள நிலையில் நான்காயிரத்து முன்னூற்று முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஆந்திர பிரதேசத்தில் எண்பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தேழு பேர் குணமடைந்துள்ள நிலையில் மூவாயிரத்து நானூற்று அறுபது பேர் உயிரிழந்துள்ளனர் கேரளாவில் இருபத்தோராயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஆறு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாற்பதாயிரத்து முன்னூற்று முப்பத்தொன்பது பேர் குணமடைந்துள்ள நிலையில் இருநூற்று நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் கர்நாடகாவில் எண்பத்தி ரெண்டாயிரத்து நானூற்று இருபத்தொன்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டு லட்சத்து நான்காயிரத்து நானூற்று முப்பத்தொன்பது பேர் குணமடைந்துள்ள நிலையில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழகத்தில் நேற்று ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை மூன்று லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரத்து இருநூற்று அறுபத்தொன்றாக உயர்ந்துள்ளது நேற்று ஒரே நாளில் ஐந்தாயிரத்து அறுநூற்று ஆறு பேர் குணமடைந்ததால் இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்து அறுபதாக உயர்ந்துள்ளது ஒரே நாளில் நூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை ஆறாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாக அதிகரித்துள்ளது சென்னையில் மட்டும் நேற்று ஆயிரத்து இருநூற்று தொன்னூறு பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது செங்கல்பட்டில் இருநூற்று தொன்னூற்று நான்கு பேருக்கும் காஞ்சிபுரத்தில் முன்னூற்று இருபத்தொன்பது பேருக்கும் திருவள்ளூரில் இருநூற்று எண்பது பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கோவையில் நானூற்று எண்பத்தி நான்கு பேருக்கும் சேலத்தில் நானூற்று ஐம்பத்தோரு பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்து பதினைந்தாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது எட்டு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்து எழுநூற்று இருபத்தோரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு கோடியே அறுபத்தெட்டு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ரெண்டு பேர் குணமடைந்துள்ளனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் ஐம்பத்தொன்பது லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரத்து முன்னூற்று ஒரு பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி ரெண்டு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து பதினாறு பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் முப்பத்தேழு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தொன்பது லட்சத்து எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தெட்டு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஒன்பது லட்சத்து எழுபதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டு பதினாறாயிரத்து அறுநூற்று எண்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஏழு லட்சத்து எண்பத்தாறாயிரத்து நூற்று ஐம்பது பேர் குணமடைந்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் ஆறு லட்சத்து பதினைந்தாயிரத்து எழுநூற்று ஒரு பேர் பாதிக்கப்பட்டு பதிமூன்றாயிரத்து ஐநூற்று இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐந்து லட்சத்து இருபத்தைந்தாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ராஜஸ்தானில் கொரோனா தொற்று காரணமாக மூடப்பட்ட வழிபாட்டுத் தலங்கள் செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் திறக்கப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது நாடு முழுவதும் உள்ள வழிபாட்டுத் தலங்களில் கடந்த ஜூன் எட்டாம் தேதி முதல் திறப்பதற்கான தளர்வுகளை மத்திய அரசு அறிவித்தது ராஜஸ்தானில் கொரோனா தொற்று அதிகரிப்பு காரணமாக அங்குள்ள வழிபாட்டு தலங்கள் திறக்கப்படவில்லை ராஜஸ்தானில் தற்போது ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து பேர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருகின்றனர் பாதிப்பு குறைந்துள்ளதால் அங்குள்ள வழிபாட்டுத் தலங்களை செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் ராஜஸ்தான் அரசு திறக்க உத்தரவிட்டுள்ளது அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை மத்திய குழு நேற்று ஆய்வு செய்தது அசாம் மாநிலம் இந்த ஆண்டு தொடர்ச்சியாக மூன்று முறை வெள்ள பாதிப்புக்குள்ளானது இதனால் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர் வெள்ள பாதிப்புக்கு நிவாரணம் கேட்டு மத்திய அரசுக்கு அசாம் அரசு கடிதம் எழுதியிருந்தது இதையடுத்து மத்திய அரசின் ஆறு உறுப்பினர்கள் அடங்கிய குழு நேற்று அசாம் வந்தது தலைநகர் கவுஹாத்தியில் மாநில அரசு அதிகாரிகளுடன் மத்திய குழு உறுப்பினர்கள் நேற்று ஆலோசனை நடத்தினர் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் மற்றும் காசிரங்கா தேசிய உயிரியல் பூங்காவை ஆய்வு செய்ய மத்திய குழுவினர் இன்றும் நாளையும் செல்கின்றனர் ஒன்று மற்றும் பதினோராம் வகுப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை முடிவடைந்ததும் கல்வி தொலைக்காட்சியில் அந்த வகுப்புகளுக்கு பாடங்கள் தொடங்கும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக புதிய கல்வி ஆண்டை தொடங்குவது மிகப்பெரும் சவாலாக இருந்ததாகவும் மாணவர்கள் தங்கள் கற்றலை தங்கள் இல்லங்களிலிருந்தே தங்குதடையின்றி பெறும் வகையில் கல்வி தொலைக்காட்சி மாற்றி அமைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு அட்டவணை மற்றும் இதர தகவல்கள் கல்வி தொலைக்காட்சியின் இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் ஒன்று மற்றும் பதினோராம் வகுப்புகளுக்கான கல்வி தொலைக்காட்சி ஒளிபரப்பு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை முடிந்தவுடன் ஆரம்பமாகும் என்றும் முதல்வர் தெரிவித்துள்ளார் வகுப்பு பாடங்களை பொறுத்தவரை அவர்களுக்கான பாடங்கள் தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள விலையில்லா மடிக்கணினிகளில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் வாயிலாக பதிவேற்றம் செய்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதற்காக திட்டமிடப்பட்ட ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று எட்டு வீடியோ பாடங்களில் முதற்கட்டமாக நானூற்று பதினான்கு வீடியோ பாடங்கள் நான்கு லட்சத்து இருபதாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு மாணவர்களின் மடிக்கணினியில் பதிவேற்றம் செய்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள பாடங்கள் வரும் மாதங்களில் வழங்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தனுக்கு மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கடிதம் எழுதியுள்ளார் நீட் தேர்வுக்கான நுழைவுச்சீட்டு பதிவிறக்கம் நேற்று தொடங்கியது முதல் ஐந்து மணி நேரத்திலேயே ஆறு புள்ளி எட்டு நான்கு லட்சம் விண்ணப்பதாரர்கள் தங்கள் நுழைவுச்சீட்டுகளை பதிவிறக்கம் செய்தனா் இந்நிலையில் நீட் தேர்வை ரத்து கோரியும் பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை மற்றும் பல் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதிக்கும்படியும் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தனுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா பரவல் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் நீட் தேர்வுக்கு மாணவர்கள் தயாராவது சிரமமாக இருக்கும் என விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டுள்ளார் தேவைப்பட்டால் நீட் தேர்வை ரத்து செய்ய இந்திய மருத்துவ கவுன்சில் சட்டத்தின் சம்பந்தப்பட்ட பிரிவுகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டும் என மத்திய அமைச்சரிடம் விஜயபாஸ்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகத்தில் பொறியியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான ரேண்டம் எண்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் நேற்று வெளியிட்டார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் ஐநூற்று முப்பதுக்கும் அதிகமான பொறியியல் கல்லூரிகள் உள்ளன கல்லூரிகளில் இந்த கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வுக்கு விண்ணப்பங்கள் கடந்த ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை இணையதளம் மூலம் பெறப்பட்டன சுமார் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் மாணவர்கள் பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்துள்ளனர் அவர்களில் ஒரு லட்சத்து பதினான்காயிரம் மாணவர்கள் சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்துள்ளனர் இந்த மாணவர்களின் கட் ஆஃப் மதிப்பெண்களை வரிசைப்படுத்தும் ரேண்டம் எண்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் நேற்று வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் அடுத்த மாதம் பதினேழாம் தேதி அறிவிக்கப்படும் என கூறினார் இந்த ஆண்டு பொறியியல் படிப்புகளுக்கான கல்விக் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார் வெளி மாவட்டங்களில் உள்ளவர்கள் டபிள்யூ 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 டாட் இன் என்ற வலைதளத்தில் சான்றிதழ்களை சமர்ப்பிக்கலாம் என்று அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் மதுரையில் கொரோனா தொற்று பாதிப்பு குறைந்துள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு மேற்கொண்ட தொடர் மருத்துவ முகாம்கள் மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை அடுத்து கொரோனா பாதிப்பு குறைந்துள்ளதாக தெரிவித்தார் பருவமழை காலங்களில் ஏற்படும் பாதிப்பை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் உதயகுமார் மக்கள் நலனுக்காக இ பாஸ் நடைமுறை எளிமையாக்கப்பட்டுள்ளதாக கூறினாா் பொது போக்குவரத்தை தொடங்குவது குறித்து கால சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி உத்தரவிட்டுள்ளார் நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது அமைச்சர் வேலுமணி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் வேலுமணி சென்னையில் கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ள ஐம்பத்தி நான்கு மையங்கள் உள்ளதாகவும் நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளில் முப்பத்தெட்டாயிரத்து நூற்று தொன்னூற்றெட்டு பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறினார் பருவமழை தொடங்க உள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களது வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் சரியாக இருக்கிறதா என்பதை கண்காணிக்குமாறும் மழைநீர் கட்டமைப்புகள் சரியான நிலையில் உள்ளதா என்பதை ஆய்வு செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் வேலுமணி உத்தரவிட்டார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் திமுக சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா நிவாரணப் பணிகள் குறித்து கட்சியின் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அந்த மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்த ஸ்டாலின் திமுக சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து விசாரித்தார் காணொலி வாயிலாக நடந்த இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர் சென்னையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட தொன்னூற்று நான்கு வயது மூதாட்டி சிகிச்சைக்கு பின்னர் பூரண குணமடைந்துள்ளார் வளசரவாக்கம் பகுதியைச் சேர்ந்த கௌரி என்ற மூதாட்டிக்கும் அவரது எழுபது வயதான மகளுக்கும் கொரோனா தொற்று இருப்பது கடந்த பதினெட்டாம் தேதி உறுதி செய்யப்பட்டது வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்ட அந்த மூதாட்டிக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது தற்போது அவர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார் கொரோனா தொற்றால் பாதிப்படைந்த யாரும் அச்சமடைய தேவையில்லை என்றும் முறையான சிகிச்சையும் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகளை எடுத்துக் கொண்டால் குணமடைந்து விடலாம் என்று அவர்களுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் கண்ணன் தெரிவித்தார் தொண்ணூற்றி நாலு வயசு அவங்களுக்கு கொரோனா வைரஸ் பாதித்து மூச்சு விடத்துக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும்போது மெயினாக நாங்கள் வந்து ஆக்சிஜன் சப்போர்ட் தான் கொடுப்போம் அந்த ஆக்ஸிஜன் வந்து இவங்களுக்கு டென் லிட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் டென் லிட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அவங்களுக்கு சுகர் இருக்குது கொஞ்சம் அன்கன்ட்ரோல்டாக இருந்தது இப்போ கண்ட்ரோல் ஆகிடுச்சு அதே நேரத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க இந்த ஃபைவ் டேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆக்சிஜனை குறைச்சி இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி போக போகிறாங்க கொரோனா வைரஸை பற்றி நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பே டோன்ட் பி பேனிக் வைரஸ் பாதிப்பு எந்த வயசாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உடனடியாக மற்ற பரிசோதனை செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் சிவியரிட்டி அசஸ் பண்ணணும் சிவியரிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கணும் சீன கடல் பகுதியில் அமெரிக்க உளவு விமானங்கள் நுழைந்ததை அடுத்து சீனா இரண்டு ஏவுகணைகளை வீசி எச்சரிக்கை விடுத்துள்ளது தெற்கு சீன கடற்பகுதியில் சீன ராணுவம் போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது இங்கு விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்காவில் இரண்டு உளவு விமானங்கள் தெற்கு சீன கடல் பகுதியை கடந்து சென்றன போர் பயிற்சி நடக்கும் நேரத்தில் அமெரிக்க விமானப்படை அத்துமீறலில் ஈடுபட்டதாக சீனா குற்றம் சாட்டியது அமெரிக்காவை எச்சரிக்கும் வகையில் தெற்கு சீன கடல் பகுதியில் உள்ள ஒரு தீவை நோக்கி சீனா இரண்டு ஏவுகணைகளை வீசி எச்சரிக்கை விடுத்தது சீன பிராந்தியத்தில் நுழையும் சக்திகளை தடுக்கும் வல்லமை தங்களுக்கு உள்ளது என்பதை உணர்த்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கடந்த சில மாதங்களாக சீனாவும் அமெரிக்காவும் இந்த கடல் பகுதியில் கவனம் செலுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்றிலிருந்து கிரிக்கெட் வீரர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் விராட் கோலி கேட்டுக் கொண்டுள்ளாா் இந்த ஆண்டு துபாயில் நடைபெறவுள்ள ஐ பி போட்டிகளில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு தலைமை ஏற்றுள்ள அவர் காணொலி காட்சி வாயிலாக அணி வீரர்களுடன் கலந்துரையாடினார் அனைத்து கிரிக்கெட் வீரர்களும் தொற்று ஏற்படாத வகையில் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அப்போது அவர் கேட்டுக் கொண்டார் கொரோனா தொற்று காரணமாக இந்த ஆண்டு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் துபாய் சார்ஜா அபுதாபி ஆகிய மூன்று நகரங்களில் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை ஆகிய நான்கு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென் தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனத்தின் காரணமாக தேனி திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட பத்தொன்பது மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அந்த மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தேழு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் நாற்பது முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் வரும் சனிக்கிழமை வரை இப்பகுதியில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி தொடர்வது பத்திரிகை செய்திகள் அரசு கலைக்கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு முப்பத்தோராம் தேதி முதல் ஆன்லைன் வகுப்பு தொடக்கம் கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவிப்பு தினத்தந்தி தனியார் ஆய்வகங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கொரோனா பரிசோதனை முடிவை தெரிவிக்க வேண்டும் மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் அறிவுறுத்தல் தினமணி பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியம் உடல்நிலையில் முன்னேற்றம் மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தினமலர் வெளியுறவு கொள்கையில் இந்தியாவுக்கு முன்னுரிமை இலங்கை அரசு அறிவிப்பு தினகரன் கோயம்பேடு சந்தையை விரைவில் திறக்க அரசு திட்டம் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் இந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜிஎஸ்டி கவுன்சிலின் நாற்பத்தோராவது கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் காணொலி காட்சி மூலம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது இருசக்கர வாகனங்கள் மீதான வரி குறைப்புக்கு வாய்ப்பு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் வல்லரசு நாடுகளை விட இந்தியா சிறப்பாக செயல்பட்டுள்ளது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நித்தி ஆயோக்கின் ஏற்றுமதி தரக்குறியீடு பட்டியலில் தமிழகத்திற்கு மூன்றாவது இடம் நீட் தேர்வு எழுத வரும் மாணவர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு மாணவர் சேர்க்கைக்கு பின் ஒன்று மற்றும் பதினோராம் வகுப்புகளுக்கு கல்வி தொலைக்காட்சியில் பாடங்கள் தொடங்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வை ரத்து செய்யும் வகையில் அவசர சட்டத்தை பிறப்பிக்குமாறு மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தனுக்கு மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கடிதம் கொரோனா தொற்றிலிருந்து கிரிக்கெட் வீரர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்திய கிரிக்கெட் அணித் தலைவர் விராட் கோலி வேண்டுகோள் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூரில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்